எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜு கேமிங். ஓகே ஸ்டம் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மொத்தம் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோட கண்டினியூட்டி வீடியோ தான் கேஸ், ஓகேவா? ஸோ அதாவது எபிசோட் டூவோட கண்டினியூட்டி வீடியோ தான். சரி கேஸ், ஸோ ரொம்ப பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எபிசோட் டூலேயே வந்து சொல்லியிருப்பேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் டைனோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தேடி தான் வந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல இந்த லேடி வேறு லாக் பண்ணிடுச்சேன் நம்மளை. மித்து நம்ம ஓரளவுக்கு மித்து அந்த கேட்டகரி போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே உருப்படியாக இல்லையே, எல்லாம் பக்கமும் அணை கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பேசலிக்கு இருக்குது, அந்த சைடு அந்த லேடி இருக்குது, நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க போல். அப்படியே நம்ம தேடிக்கிட்டே போகலாங்க. இதில் அந்த மீன் மனுஷன் மாதிரி ஒருத்தன் இருப்பான், கையில் ட்ரைட்டனை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் கிடச்சன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அவனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக ட்ராவலும் பண்ணலாம், ஃபைட்டும் பண்ணலாம், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவன் தான் எங்கே இருக்கானே தெரில இது வரைக்கும், அவனை நான் பார்க்கவும் இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தேன், அதுக்கப்புறமேட்டு எங்கே போனானும் தெரில. ஓகே, ஓரளவுக்கு மேலே ஏறி வந்துச்சு. ஏய், இதெல்லாம் உப்சிலிட் தானே? ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏய், ஆயில் கைஸ், ஆயில் இந்த இடத்துலேயே கிடைக்குதா? ஓ ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயில் இந்த இடத்துல இவ்வளோண்டு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், நான் இதெல்லாம் ஒப்சுலிட்டாக நினச்சிக்கிட்டேன். ஃபியூடர் மேப் ஓபி கைஸ், எங்கெங்கே என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. ஸோ போதும், இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தேவை. இது என்னது இது? ஓகே, லெஜண்ட்டு லெஜண்ட்டு ஒன்றும் உருப்படியே எதுவும் இல்லை. இங்கே கீழே எதா இருக்கா? டிலப்போ, இது என்ன டிலப்போன்னு தெரில. ஸோ ஒரு வேளை சில்வராக இருந்தால் நல்லாயிருக்கும். சில்வர் டிலப்போ தான் கைஸ், ட்ரை பண்ணுமா? சில்வர் டிலப்போ, இந்த சில்வர் டிலப்போக்கும் ஏதாச்சும் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சில்வரு, ஓகே, 95. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வாங்கிக்கோ. அவன் என் கிட்டே வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் மேலே நான் டோப்பர் ஏற்றி அவனை நான் பிடிக்கணும். ஏ, அவனும் வரான் கைஸ் கிட்ட. இவன் மேலே ரைட் பண்ண முடியுமான்னு தெரில. இல்லை, இவன் ஏதோ ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதுவும் போடலையே, அவனுக்கு இது ஏதோ பவர் கிடையாதோ? சிலப்பு ஒரு மாதிரி பால் மாதிரி துப்புவாங்க கைஸ், அந்த மாதிரி எதுவுமே இல்லை போல. ஐயா, ஆ துப்புறான், ஆனால் இது நார்மல் அட்டாக் தானே? நான் இப்போ பிடிக்கலாமா வேணாமா இதை? அப்போது என் உடம்பு ஃபுல்லாக ஏரோஸை குத்தி வச்சுருக்கேன். சரி ஓகே, ஒன்றே ஒன்று தானே இருக்குது, பிடிச்சி பார்ப்போம். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி நான் டிலப்போ பிடிச்சி தான் ஆகணும் போல. இப்போ இவனை பிடிச்சோன்னு வச்சுக்கலாம், இவன் உடம்புல வந்து பாசிட்டிவ்ன்ட்டு ஏதோ ஒன்று வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும் போல. ஆ ஓகே, நல்ல வேலை, சலேட்டிவ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைபிளில் டைம் ஆகிடுச்சு. ரைட் பண்ண முடியுமா? நைஸு, ரைடு பண்ண முடியுது கைஸ். எப்படி இருக்காமல் பாருங்களேன், எப்படி நம்மளை தூக்கிட்டு போகிறான் மட்டும் பாருங்கள். 300 டேமேஜ் பணத்துக்கும் உதவாது. ஏய், எவ்வளோ தாண்டா அவனுக்கு ஹெல்த் இருக்குது, மாங்க மாங்கு நடிச்சுன்னு இருக்கிறேன். ஓகே, ப்ளூ பிரிண்ட் இது கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ளூ பிரிண்ட் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போலியே. சரி ஓகே, இவனை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். சரி, எதுக்காச்சும் இவன் யூஸ் ஆவான். உள்ள விடாடி, ஏய் நான் பவர்ஃபுல்லாக பிடிக்கணும்னு நினச்சேன்டா, கடைசியில் ஒன்று தான் பிடிக்கணுன்ட்டு இருக்குது. ஏய் ஏய், வச்சுட்டோ வச்சுட்டோ, ஏதோ வெறியாக வந்துருச்சு. இது என்ன கேஸ் இது? வச்சுரா, எங்கேயோ வந்து மாட்டிக்கின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி வெளியே சுற்றும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமாக ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஓகே, ஒரு நல்ல விஷயம் அது, அந்த இடத்துல மேலே சுற்றிட்டுருக்குது. இன்றைக்கி என்னது இது, என்ன கருமனே தெரில, ஆனால் பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. போச்சு போச்சு, போட போட போகிறோம் போட போகிறோம் விட்டான். அவர் போட போகிறான்னு நினச்சா கரெக்டாக அதே மாதிரி போட்டு விட்டான். ஓகே, இந்த சைடில் போய்ட்டு எங்கேயாச்சும் லேண்ட் ஆகும். ஐயோ, யூட்டி கிட்டே கரெக்டாகவா மாட்டுவேன், அதுவும் லெஜண்ட் யூட்டி. ஓகே, இந்த ஏரியா விட்டு ஓடிடு. ஏய், இந்த இடத்துல ரொம்ப மோசமான நிறைய க்ரீச்சர் இருக்குது கேஸ் இங்கே. ஓகே, நான் இப்படியே ஓடிடுறேன். அந்த சைடு போனாதான்டா என்னை கடிக்க வருவீங்க, நான் இப்படியே ஓட்டுருவேன்டா. ஃபைனலி ஒரு நல்ல டைனோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பெரியனிக்ஸு. பெரியனிக்ஸ் நல்ல டைனோ தான் கைஸ், 144. இது 183. ஓகே, நான் பெரியனிக்ஸே பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் டைனோவாக பிடிச்சி வச்சுக்கிறேன்.
இவன் யாருறவன் தூங்கும் முஞ்சா? ஓகே தெரிஞ்சு பேரியனிக்ஸ் எதுவும் ஸ்பெஷல் பவர் போட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனிவே இருக்கட்டும், பார்க்கலாம். ஏ ஏ மேலே கீழே ஏறி வந்துட போகிற. ஓகே அடிவாங்க அடிவாங்க அடிவாங்க, அவங்ககிட்ட போவாத. உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நான் மீட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏ அவன் பாட்டும் போயிட்டே இருக்கான், நான் பாட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் பாட்டும் போயினே இருக்காங்க கைஸ். அவனுக்கு டோப்பர் ஏறுறது தெரியுதா தெரியலையா? அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இது என்னது, இது கோல்டா? சரி நைஸாக போயிட்டு அவன் உடம்புல பட்டம் இந்த ஆர்பு ஸ்டோடி வந்துடுறான். ஓகே எல்லாத்து உடம்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது கேஸ், அந்த இது என்னது பால் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறது இருக்கு. ஓகே பேரியனிக்ஸ் வேற சாடல் எப்படி எடுத்துன்னு தெரில, அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். ஐ திங்க் இதில் வந்து யூனிவர்சல் சாடல் மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரிலையே. ஃபுட்டு குறை எடுத்து ஃபுட்டு ரொம்ப ஓகே சூப்பர் டைம் ஆயிடுச்சு. நைஸு ஃபாலோ முடிஞ்சது கேஸ், ஓடியாடாடே. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைனோ வந்து நான் பிடிச்சிட்டேன். ஃப்ளையர் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஃப்ளையர் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆக்சுவலி இப்போ ஒரு ஒரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ரீன் கலரில் பார்த்தோமா. ஓ இது ஐஸ் வேரியண்டா? ஐஸு அதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இது ஐஸ் வேரியண்ட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வேரியண்ட்டு போலான்னு தான் மரம் வளர வச்சான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்பான் ஆகுது. ஆக்சுவலி இந்த இடம் ஒன்றும் அவ்வளோ குளிரான ஏரியா கிடையாது. ஓகே ஆமாம் குளிரான ஏரியா தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல இருக்கா. இந்த இடத்துல டிலோ போகிறங்களேன், கலர் கோழி கொஞ்சம் மாதிரி கலர் கலராக சுற்றிட்டு இருக்கான். இங்கே ஒன்று இருக்கு, ஏய் ஒய்வின் இருக்கு கைஸ். அடாடாடா நான் இதை கவனிக்கவே இல்லையே. ஓகே இந்த ஒய்வினை வந்து பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே 28,000 டோப்பர் தானே. தப்பித்தவறி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராக் டாக் மேலே கை வச்சிடக்கூடாது. கையை வச்சோம் செஞ்சு விட்டு போயிடுவான் நம்ம அவன். ஐயோ இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. டாபோ கேஸ் அவன் ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா கொண்டுடுவான். பாதி டோப்பர் ஏற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான். ஐயோ ஐயோ ஏய் வந்துட்டாங்க, ஏய் வந்துட்டான் 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 செஞ்சு விட்டு போயிட்டானே. உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும். இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா தானே இது, ஐ திங்க் இங்கே தான் நினைக்கிறேன் இவன் இருக்கானே. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனவன் நம்ப. ஓகே நான் தோ சுற்றிட்டு இருக்கான் பாருங்க, நம்ம வந்து இங்கேருந்தே கூட அடிக்கலாம் அவனை. ஓகே ரொம்ப கிட்ட பார்த்தாவில்ல, கொஞ்சம் லாங் ரேஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க ட்ரை பண்ணுவோம். இவ்வளோது ஹேரோஸ் படுது. டோப்பர் ஏறிடு டோப்பர் ஏறிடு டோப்பர் ஏறிடு டோப்பர் ஏறிடு. ஓகே போச்சுரா ஊதுராண்டா செஞ்சு விட்டாங்க மறுபடியும். ஒரே இதில் கொண்டுட்டான். ஓகே நான் மறுபடியும் வருவேன் கேஸ். அவனை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து நாக் பண்ணி பிடிச்சே அவனும் போட்டு கட்டி விழுது போடுங்க இப்போ அவருக்கு. ஆனால் இந்த வாட்டி அப்படியே வாங்கிடுவான். ரொம்ப தூரம் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் மேலே டோப்பர் ஏற்றிடலாம். டே 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 கொண்டுறாதுனோ கிட்ட வந்த பிறகுடா குள்ளுவேன். ஓகே ஆக்சுவலி ஸ்லீப்பிங் பெட்டுக்கு எனக்கு ஃபைபர் இல்லை. ஓகே ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்லீப்பிங் பெட் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஸ்லீப்பிங் பெட் ரெண்டு தான் செய்ய முடியுமா? ஓகே பெட்டை தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் டெலிபோர்ட்டர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐஸு ஸ்டெம்பரி ஓகே சோலாஷு அப்புறம் சில்வரு 40 கொளுத்திருக்கேங்க.
ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுருமா? ஓகே, நம்மளுக்கு தேவையானது எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 21 சோலார் ஆஷ் இருக்குது. ஐ திங்க் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சுட்டு வைவன் மட்டும் நான் பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஒரு பெட்டு உடஞ்சி போச்சு. இன்னும் இந்த ஒரு பெட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகணும். இதுக்கு ஒன்று தானே கேட்குது? ஓகே, ஒன்று தான் கேட்குது. தாடா டப்புன் டைம் ஆகு. சூப்பர் கேஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் க்ரீச்சரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு கேஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் வைவின். உள்ள வந்துரு. ஓகே, முடிஞ்சுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா விட்டு களி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் நம்ம பேஸுக்கு போயிடலாங்க. இது என்னது இது? ஏய் சில்வர், இதை போட்டு தள்ளிடலாம். வைவினோட போகிற பப்பமா, எந்த அளவுக்கு வைவின் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கலாம். ஏய் ஃபயர் துப்புறான். வேற என்ன அட்டாக் இருக்கு உனக்கு? ஃபயரு எலக்ட்ரிக் மாறுறானா? ஓ ஏ, பொச்சு பொச்சு பொச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒன்று வருது. அந்த இடத்துல இன்னொரு வைவின் வருது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபத்தான பகுதி. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி என்னோட வைவினை சாவடிக்க விரும்பல. ஆக்சுவலி ஒரே ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா என் வைவினை கொண்டுடும் அது. ஓகே, ஃபயரு ஐஸு கியூவில் பாய்சனு தென் எலக்ட்ரிக் ஷாக். அதில் ஓ ஹெக்ஸில் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கா? நைஸு, பரவாயில்ல கைஸ். டூடூர் எக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லா எலமெண்ட்டோட பவரும் இருக்குது. சரி ஓகே, இது இந்நேரம் சோலாஷ் 44 ரெடி ஆகிடுச்சா? டெம்பரிஸ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 செய்ய முடியுதா? நைஸு, ஒன்றே ஒன்று தானே செய்ய முடியுது. சரி பரவாயில்ல, ஒன்றே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பற்றி போதும். ஆக்சுவலி பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி பாஸ் ஃபைட் நான் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஸோ நம்மளுக்கு ஒரு கிங் டைட்டன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கிங் டைட்டன் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பாஸ் ஃபைட் கொஞ்சம் ஈஸியாக அடித்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல தான். ஆக்சுவலி பாஸை ஈஸியாக சம்மன் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. சில்வரு அது இது இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அனிக்கா பாஸ் ஒரு மொக்க பாஸ் தான் இவன். சூப்பர், பாஸை என்னால் கிராஃப்ட் பண்ண முடியுது, எடுத்து வச்சுக்கலாம். பாஸ் கூட சண்டை போட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சேடல் இவனுக்கு கேட்குதா? பெரினிக்ஸ். ஏய் சேடல் கேட்கல கைஸ். முன்னாடிலாம் சேடல் கேட்கும்ல, இப்போ அந்த மாதிரி யூனிவர்சல் சேடல் கேட்கல. ஃபர்ஸ்ட்லாம் சேடல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைனோ ரைடே பண்ண முடியும். ஆ இருக்கே, சேடல் இருக்கே. பியூன்ச்சி, பியூன்ச்சி வேணுமா? சரிதான், பியூன்ச்சி. அப்படின்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணியே ஆகணும் நம்ம, பியூன்ச்சி வேணும்னா. ஆனால் இவனுக்கு சேடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியுதே. ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதுவுமே இல்லை கைஸ், நார்மல் பெரியனிங்ஸ் மாதிரி தான் இவன். சரி ஓகே, எடுத்து வச்சுக்கலாம். இவன் யூஸ் ஆகும் எதுக்காச்சும், தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகும். சரி எஸ் வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம். கிங் டைட்டனை தேடி சுற்றுவோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தன் வந்து இது மாதிரி இருப்பான், ரைட் ஹேண்ட் மாதிரி எடுத்து சுற்றிருப்பான், மீன் மனுஷன். சமானும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் இருக்கானு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம பறந்தே போகலாம். இந்த மீன் மனுஷன் எப்பவுமே தண்ணிக்கு ஓரமாக தான் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஓரமாகவே சுற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறந்து போவோம். ஐயோ இந்த இடத்துல பாருங்களேன், கொச 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 கொசன்னு உள்ளே இருக்கிறானுங்க. எல்லாருமே உள்ளே விழுந்துட்டானுங்க போல். ஓகே, ஏய் தெரி இருக்காங்க, சில்வர் தெரி. ஆ மீன் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இருக்கான் பாருங்க. சில்வர் தெரி பக்கத்துலேயே இருக்கிறான் அவனும். ஏய் தெரி கொடுத்தானே சண்டை போடுறான் அவன். ஏய் தெரி கொண்டுட்டான். ஏய் டாபுவா? இவன் வேற ஒன்றும் நினைக்கிறேன் கைஸ். ஏய் லாஸ்ட் வீடியோ ஒருத்தன் கவசெல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால அவன் தான் நினைக்கிறேன் இவன். ஓ கரெக்டு. ஏய் சூப்பர் கைஸ், ஈஸியாக எல்லாரையும் குத்தி குத்தி கொண்டுடுறான் அவன். சூப்பர். இப்போ வந்து அந்த ஸ்கெலிட்டான் கிட்ட போயிட்டு இருக்கான். இல்லை இல்லை, ஆக்சுவலி ஆமைக்கிட்ட தானா? ஸ்கெலிட்டான் கிட்ட போனோம்னா நமக்கு வந்து ஃபிட்லேஸ்ட் கிடைக்கும். ஏய் அவனை போய்ட்டு கொள்றாடி. ஆ அவ்வளோதான், சூப்பர். போன் மில்க் அடிச்சிருக்கு. ரைட் ஓகே, நான் இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பறந்து மேலே எங்கேயாச்சும் போவோம். இவனுக்கு வேறு ஃபுட்டு இல்லையா? சரி நீ இப்போதைக்கு என் ஃபுட்டே சாப்பிடு. ஏ கொஞ்சம் பறந்து மேலே போகணுங்க, கீழே போனோம் வச்சுக்கலாம், ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு தான். ஏடா உடமா இருக்கானுங்க இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு பறந்துரு.
ஓகே. ஏய் யாருக்கா சிவன் தலைமலை ஏதோ கவுத்துன்னு போகிற மாதிரி போகிறோம். ஏ ரீப்பர், சில்வர் ரீப்பர் லெவல் 50 தான் இருக்குது. இங்கே ஒருத்தன் எவனோ கொரில்லா மாதிரி சுற்றிட்டுருக்கான், ராக்ஸ் கொரில்லா. ஏய் சூப்பராக இருக்கு ஆரிஜினலி. ஏய் நம்ம சீக்கிரமாக மித்து லெவலுக்கு வந்து போகணுங்க சி. நம்ம ராக் ட்ராக்கு சில்வர் ராக் ட்ராக்கும் நல்ல லெவலில் தான் இருக்கான். ஆக்சுவலி இந்த ராக் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பறக்கிற மாதிரி பறக்க மாட்டான், ஜஸ்ட்டு இவனுக்கு பறக்கிற பவரே இருக்காது. கோய் சங்க கோமிச்சிங்களாங்க, என்ன மலட்டி அடித்தான் பாருங்க அவன். கோய்ஸ் இந்த ராக் கோரியில் ஒப்பின்னு நினைக்கிறேன் கைஸ் அவன். ஓடி எகிரி கிரி மேலே கொண்டு அந்த ரெஸ்லிங்கில் அந்த ரிங்கு மேலே வந்து குதிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் குதிக்கிறான். ஒரு படையே போகிறானுங்க அங்கே இருக்க இவனு ஸ்டெகோ அடிக்கிறதுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கு. கிங் டைட்டன் ஓகே கைஸ், என்ன கைஸ் வெறும் 15th லெவல், அட்லீஸ்ட் ஒரு 100 லெவலாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான் அசால்ட்டாக கொண்டுடுச்சு. சரி கொஞ்சம் ஹை லெவலாக அவன் ஸ்பான் ஆகிட்டு வரட்டும், அதுக்கப்புறமேட்டு மீதி பார்த்துப்போம். ஓகே ஸோ சில்வர் அஜெண்டா வேஸ் ஒன்று இருக்கு, பட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு. இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான், இவன் யார் கையில் எதோ சுற்றி தே வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். மித்து அவன் ஹேமர் சேவேஜ் பேர் வச்சிருக்கான். ஏ ஓகே இங்கே இருக்காங்க கிங் டைட்டன். ஓ சூப்பர், பெரியவான லெவலில் இருக்காங்க, ஆனால் செத்துருவான்னு நினைக்கிறேனே. மோசமான ஆட்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். ஏ 116 கேஸ், இந்த இடத்துல ஒரு கிங் டைட்டன் இருக்கான், 293. ஓகே நான் ஏதாச்சும் ஒரு கிங் டைட்டனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிடிக்க ட்ரை பண்ண அந்த 316. ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணும். பேசலிக், பேசலிக் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நினைக்கிறேன், அது சில்வர் தான் அது. ஸோ வைவன் யூஸ் பண்ணி அதை பேசலிக் போட்டு தள்ளிடலாம். ஓகே நான் ஃபஸ்ட்டு அந்த பேசலிக்கு வெளியே வர வச்சுட்டு நான் என்ன பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அந்த கிங் டைட்டன் மேலே ஏற சுட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஏ வெளியே வாடடி பேசலிக். இப்போ நான் வைவன் விட்டு கீழே இறங்கணும்னு வச்சுக்கலாம், கண்டவன்லாம் என்னை வந்து அடிக்க வருவான். ஓகே வந்துருச்சு, வாங்க ராசா தா செத்துப்போ. ஹேய் ஓபி கேஸ் நெருப்பூட்டு ஈஸியாக கொண்டுட்டான். ஏ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் டைட்டன் பிடிக்க ட்ரை பண்ணலாம். கிங் டைட்டன் ஹே என்னடா பண்ணாடே, இப்படி வாடா நீனு, நான் உன்னை பிடிக்கலான்னு பார்த்தா அவங்க கூட போய் சண்டை போட போயிட்டு இருக்கா, அவன் அசால்ட்டா அவனை கொண்டுருவான்னு நினைக்கிறேன். ஏ அங்கே ஏதோ வினோத உயிரணும் ஒன்று சுத்தின்னு இருக்குது, கையில பாருங்க பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு இருக்கான். ஓகே நான் இப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு டோப்பர் ஏத்துற ட்ரைவ வழியே பார்க்குறேன். ஓகே அவன் மேலே ஆகர் ஆயிட்டான். ஓகே வாடா டே, நீ கிட்ட வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கதையை நான் முடிச்சு வச்சுருப்பேன். வா ஓடியோ 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 வாங்கிக்கோ. சீக்கிரம் 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 டோப்பர் ஏறிடு. ஏன் பக்கத்தில் ஏதோ ஒன்று வருது, இது என்னது இது 20 லெவல் சக்குரி வேஸ்ட். அது ஏ கீழே இன்னொருத்தர் இருக்கா அவங்க கைஸ், வச்சு 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 அவங்ககிட்ட போகிறான், அவங்ககிட்ட போகிறான், மோசமான ஒன்றாவன். ஓகே முடிய போகுது கைஸ், முடிய போகுது முடிஞ்சிச்சு. ஓகே வேலை முடிஞ்சது கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் உடம்புல ஆர்பு வச்சுட்டு அவனை நான் டைம் பண்ணுற வழியை பார்க்கணும். ஆக்சுவலி இந்த ஏபிஎஸ் மோடில் இருக்க இந்த கிராஸ்போ ஓபி கேஸ் வேற லெவலில் இருக்கு. ட்ரக்ஸ் கோல்டன் ட்ரக்ஸு, ஸோ இது சில்வரு. ஓகே நான் சீக்கிரமாக இவங்கிட்ட போயிட்டு என் உடம்புல வந்து நான் ஆர்பு வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். இவன் தான் எனக்கு இப்போ பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான் கைஸ், ஐயோ ஐயோ பார்த்துட்டானே. எப்பறம் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற என்ன பார்க்குறேன் நீனே. வா ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் கைஸ், இது செஞ்சு விட்டான். ஓகே இப்போ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் கைஸ். வா கீழே எவனோ ரணக்கொடூரம் பண்ணிகிட்டு இருக்கா, ஐய் கிகா இருக்குது. ஓகே இதெல்லாம் நான் அப்புறம் பார்க்குறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கிங் டைட்டன் எப்படி டேம் பண்ணுறேன்னா அந்த வழியை மட்டும் பார்க்கணும் இப்போ. ஓகே
இவன் எல்லாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். அதான் கைஸ் கடுப்பா இருக்குது. இவன் இந்த இடத்த விட்டு ஓகே அந்த சைடு போயிட்டான். நம்ம இந்த சைடு போயிட்டு இவனை பிடிச்சிட்டு போயிடுவோம். ஓகே லைட்டாக இவனுக்கு ஃபுட்டு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் உள்ள ஓடியாந்துரு, ரிஸ்கே எடுக்கக்கூடாது. கையில் இது எடுத்துக்கிட்டே போகலாம். ஒரு வேளை வச்ச உடனே இவன் டைம் ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம், டக்குன்னு பிடிச்சிக்கலாம். சூப்பரு, வச்ச உடனே டைம் ஆகிட்டான். அவ்வளோதாங்க கைஸ், அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சிடுச்சு. நல்ல வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம திகிரிமா நம்ம வந்து சுற்றலாங்க இந்த இடத்துல. ஸோ பாஸ் ஃபைட்டுக்கு போகிற நம்ம வந்து ஒரு லொக்கேஷனை வந்து தேட வேண்டியது இருக்குது. மோசமான ஏதோ ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே ஓடிடு, இந்த இடத்துல இருக்காத. வா ரணக்கூடரம் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்கே. ஐயையோ ஏய் என்னடா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுறீங்க. இங்கே மேலே போகிறேன். ஏய் இந்த இடத்துலையும் ஒரு வயவின் இருக்குது கைஸ். ஆனால் என்கிட்ட இருக்குது 300 அதில் உள்ள நைஸு. ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல செட்டில் ஆகிடணும். ஓகே பாஸ் ஃபைட்டுக்கு கரெக்டாக எங்கே இருக்கும் பாஸ் ஃபைட் பண்ணுறது? எல்லாமே மித்து தாங்க, ஸ்மித்து டாபோ ஆரிஜினலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபியாக இருக்குது. ஓகே இப்படியே பறந்து போவோம். ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேஸ் கட்டத்துக்கும் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிப்போம். ஏபிஸு கிரிஃபின் இருக்குது. ஆக்சுவலி கிரிஃபின்லாம் இப்போதைக்கு நம்மளால் பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பறந்து போயிட்டு ஏதாச்சும் நல்ல ஏரியா கண்டுபிடிப்போம். ஆ ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல தேடிட்டு போகலாங்க. இப்போ நம்ம இருக்கும் பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு கேவ் ஒன்று இருக்கும். ஆ அந்த கேவ் ரொம்ப இருட்டாக இருக்கும், அது ஆனால் செட் ஆகாது நம்மளுக்கு. அது இந்த இடத்துல ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்ல, இந்த இடமா அது அந்த இடமா? இந்த இடம் தான் நினைக்கிறேன். சில்வர் தானே இது? ஏய் நல்லா இருக்குங்க சில்வர் கிரிஃபினும். ஏய் இங்கே பாருங்க எவனோ மொத்தவன். ஏய் சக்திமான் தோர்க்காம பாருங்க, யார் கேசிவன், சூப்பராக இருக்கு என்னோட பவரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இவனோட பவர் பார்க்குறதுக்கு. ஏய் சுத்தராம பாருங்க சக்திமான், ஏய் நல்லா இருக்கு கேஸ். ஆக்சுவலி இவன் என்னது வேரியன்ட்டு? ஏபிஸா, ஏபிஸா என்னது இது? ஆரிஜினலி டார்பியரும் அவளும் சேர்ந்த கலவையாயமே. நைஸு, சூப்பராக இருக்கு கேஸ், கிரிக்கிருக்குன்னு சுத்தரம் நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. இங்கெல்லாம் செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் வெறியா பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான், ஷேடோ மைண்ட் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. ஓகே இது கேஸ்டல் ஏரியா கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது ஆட்டிப்பேட்டு கேவ் தானே? ஓகே இந்த இடத்துல ஒரு இது கேவ் இருக்கும், ஆனால் வேணாம் விடுங்க இந்த சைடு. ஆக்சுவலி கேவில் பேஸ் கட்டத்தில் எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. நான் அப்படியே தேடிக்கிட்டே போகிறேன், ஏதாச்சும் நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் புது புது க்ரீச்சர் எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா? ஓகே ஆக்சுவலி இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகும் போலியே. ஆனால் ஆக்சுவலி நம்மள்கிட்ட தான் சூட் இருக்கு, அதனால் எந்த இந்த இடம் செட் ஆகாது. செட் ஆகும் நினச்சேன், இந்த இடம் செட் ஆகாது. ஏன்னா இதுக்குள்ளே க்ரீச்சர் எதுவும் ஸ்பான் ஆகாது. பட் ஆனால் பின்னாடி இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துன்னு வச்சிங்களேன், நம்ம பேஸ் கதை முடிஞ்சிச்சு. வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்த தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஐயோ அடிச்சு நொறுக்குறானுங்களே, வாய்ப்பே இல்லை போலியே. ஓல்டு கிகா இருக்குது. பட் இந்த ஏரியா நல்லா தான் கைஸ் இருக்குது, இங்கே கூட நம்ம அழகாக பேஸ் கட்டிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் மோசமான க்ரீச்சர்லாம் இருக்கானுங்களே. எக்லோசோரஸ் நைட் டைம் வந்தோடனே முடிச்சிங்கண்ணா. இந்த சைடு ஏதோ மித்து க்ரீச்சர் ஒன்று இருக்குது, தண்ணிக்குள்ளே வேண்டாம் அந்த நாய் மாதிரி இருக்குமே அதுன்னு நினைக்கிறேன். அது இந்த இடத்துல நம்ம பேஸ் கட்டணும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே பிரிட்ஜு மாதிரி ஒரு செட்டப் போட்டு இந்த இடத்துக்கு போகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். சரி விடுங்க, இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா சேஃபான ஏரியா தான். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்லாம் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் மோசமாக இருக்குது கைஸ், இங்கே ஒரு இடம் கூட சேஃபான இடம், இது ஒரு நல்ல இடம் அப்படின்னுமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேஸ் கட்டிருக்குமே அந்த இடமே பரவாயில்ல தேவலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடம் தான் அது. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், எசக பிசக எக்கச்சக்கமான டைனோஸ் பானாகி சுற்றின்னு இருக்குது. ஒரு இடம் உள்ள ஏன்னா பின்னாடி ஒருத்தவங்க துரத்தின்னு வர வரேன்.
கோல்டு தானே, கோல்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஈஸியாக போட்டுடலாம். ஓகே லைட்டாக டேமேஜ். இந்தா இன்னொரு வாட்டி நெருப்பு வாங்கிட்டு போடாடி, செத்துப்போ. ஏய் என்னடா, நான் நெருப்பு விட்டா அவன் பண்ணி விடுறான், இறா நானும் விடுவோம்டா அதே அட்டாக்கு, செத்துப்போ. ஓ சூப்பர், ஆக்சுவலி இந்த அட்டாக் ஒன்றா அவன் ஸ்லோ டவுன் வாங்குவான்ல, செத்து போயிட்டான். சூப்பர் கேஸ், ஒரு வைவினிகுள்னா எனக்கு 23 லெவல் கிடச்சிருக்கு. ஓகே இந்த மீட்டும் எடுத்துக்கலாம், ப்ரைமீட்டு, ப்ரைமீட்டு எனக்கு தேவைப்படும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் லெவலப் பண்ணிக்கிறேன். சரி கேஸ், இங்கே எங்கேயுமே என்னால் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் ப்ரொசப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் எஸ்க்கு பிஸ்க்காக கிரிச்சிருக்கு. நான் ஒரு நல்ல இடத்துல லேண்ட் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். சூப்பர் கேஸ், செம்மையாக இருக்காம பாருங்க, நைஸு, பஞ்சு நல்லாயிருக்கு. தென் கியூவில் அட்டாக் இல்லை, கியூவில் அட்டாக் இருக்குது. ஓ வால் அடிக்கிற அட்டாக் தான் கியூவா? அடுத்தது ஓவில் ஏதோ அட்டாக் இருக்கா? ஓல் அட்டாக் இல்லை. டீயில் ஆரில், ஓகே ஆரில் ஏதோ பிளாஸ்மா மாதிரி வாயில் துப்புறான். எக்ஸில் காலில் மிதிக்கிறது, டீயில் இந்த மாதிரி கையில் குத்துறது. கியூவில் அட்டாக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கியூவில் அட்டாக் இருக்குது, வால் அடிக்கிறதுனா கண்ட்ரோல் அட்டாக் கொடுக்கல, ஆல்டரில் கொடுக்கல. ஓகே அவ்வளோதான், நைஸ் கேஸ். ஸோ கைஜூவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பியாக தான் இருக்கிறான். ஸோ இவனை யூஸ் பண்ணி முதல்ல பாஸ் கூட டிஃபீட் பண்ண முடியுமா? பயங்கரமாக இருக்கும் கேஸ். சரி ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் பண்ணி ஆகணும் போல. நான் கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி பண்ணிக்கலாமா? வேணாம், அப்படிலாம் மேலே போயிடலாம். ஸோ இந்த இடத்துக்கு போயிடலாம், இந்த இடத்துல போய்ட்டு பாஸ் ஃபைட் பண்ணலாம், கரெக்டாக தான் இருக்கும் அங்கே போய் பண்ணுறதுக்கும். என்னடா எதாவது கலெக்ட் பண்ணியிருக்கியா? சூப்பர், தாறு மாதிரி ஏதோ கலெக்ட் பண்ணியிருக்க போலையே. ஓகே ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லாவே விடிஞ்சிடுச்சு, நம்ம வாங்க போகலாம். ஐ திங்க் வெறும் கிங் டைட்டன் மட்டுமே நம்பி நம்ம வந்து சண்டைக்கு போக போகிறேன். இந்த இடம் எனக்கு சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல எந்த கிரீச்சரும் இல்லை, இருக்கு லெஜண்ட் இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். லெஜண்ட் இருந்தா என்ன? ஓகேடா வாங்கடா கிங் டைட்டன். ஓகே ஓடி வந்துரு. வானத்துலேருந்து விழுதா எங்கே? ஏய் ஆ ஓகே, இதோ இந்த இடத்துல தெரியுது கைஸ். இப்போ இப்போ மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ண உடனே தலைமலை பொத்துன்னு விழும். ஸோ இப்போ ஏதோ ஒரு லைட்டு மாதிரி வச்சு அந்த லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகுதா? பரவாயில்ல கைஸ், சேபிஸ் மோட் நிறைய மாற்றிட்டானுங்க. ஓகே வரட்டும் இருங்க. சூப்பர் வந்துட்டான். 3,000,000 ஹெல்த் இருக்கா? தாடா டேய் தா, மண்ணோட மண்ணாக குத்திடுறேன் கூடு. ஏய் அவனும் டேமேஜ், ஏய் டேமேஜ் கம்மியாக தான் கேஸ் கொடுக்குறான், பட் அவனுக்கு ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. தா என்னோட மொட்டு மொத்தம் பவரும் பார்த்தீங்கன்னா உன்ட்ட காட்டுறேன் கூடு. தா இவன் மேலே வாயில் துப்புடா, டே வாயில் துப்புறா வாயில். ஐயோ எங்கடா அந்த துப்புற குத்து. இறா இறா இறா, நான் இப்படி வந்துடுறேன்டாடே. நான் நைஸ், மறுபடியும் மறுபடியும் குத்து, தலையிலே குத்துப்பா அவனுக்கு. சூப்பர், நல்ல டேமேஜ் தான். ஓடு, மெரிச்சுக்குள் மெரிச்சுக்குள் அவனுக்கு மெரிச்சுக்குள், நைஸு. ஏ ஏதோ புது பவர்லாம் போடுறானே. ஓகே வாயிலேருந்து துப்பு. ஏ வாயில் துப்புறது ஒன்றும் அந்த அளவுக்கு டேமேஜ் பெருசாகவே இல்லை. அவன் மேலே கரெக்டாக படலை அது, அதான் பிரச்சனையே. அவன் மேலே பட்டிருந்தானு வச்சுக்கலாம், கரெக்டாக விழுந்திருக்கோம். சாவிடா, செத்துப்படா செத்துப்படா, இந்த அட்டாக் தான் அவன் மேலே போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் நான். ஏய் டெத் ரோல்லாம் பண்ணுறாங்க கைஸ். ஓகே எனக்கு பெருசாக டேமேஜே விழல. மெரிச்சு கொள்ளு உனை, இந்த கியூ அட்டாக்கு வால்லடி. சூப்பர், இப்படி திரும்பா திரும்பா திரும்பா, இந்தா போட்டு பொழந்துடும் அவனை. ஏ அவனும் அவன் பின்னாடியே வாழை பிடிச்சின்னு சுற்றினே வராங்க சவன். சாவுடா, டேமேஜ் விழுதா விழுலையா? ஆ டேமேஜ் மேலே காட்டுதா? ஓகே முடிய போடுறாங்க சார், இன்னும் கிட்டத்தட்ட 100,000 தான் இருக்குது. அசால்ட்டாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, இப்படி திரும்பிடுவோம். இவன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கான், நான் திரும்ப விட மாட்டேங்கிறான் அவன். தாடா
இந்த வாயிலே போடுறோம். இந்தா இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சாவு. ஐயோ அங்கெங்கேயோ போடுது கைஸ். அது செத்துப்போ 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 செத்துப்போ. இன்னும் எவ்வளோ இருக்கு? ஸோ இன்னும் கொஞ்சம் தான், 40 தான். ரத்தம் தெறிக்குது பாருங்க அவருக்கு. இந்தா இன்னும் இந்த குத்திலே செத்துருவான்னு நினைக்கிறேன். செத்துப்படா, முடிஞ்சிடுச்சு. சூப்பர் கைஸ். ஸோ நம்மளோட சில்வர் பாஸ் கதையும் முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் பாஸ் இன்னும் 2-3 வாட்டி பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இவன் உடம்புல வந்து மீட் எடுக்க முடியுமா? சூப்பர், மீட் எடுத்தாச்சு. பேக் எதுவும் கிடைக்கல. ஸோ இவனோட ட்ரிபியூட் எல்லாம் டைரெக்டாக என் உடம்புல வந்து சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னமோ புதுசாக இருக்கு, ஃபாசில். ஓகே, ஆக்சுவலி இந்த ஃபாசில் எதுக்குன்னு தெரில. ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர் ரெடி பண்ணிக்கலாம். இது ஆம் கோர். இந்த கோர் எதுக்குன்னு தெரியல. சரி ரைட், ஓகே, எதுக்குன்னு தெரில கேஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தா தான் தெரியும். ஒரு 10 எடுத்து கொளுத்தி பார்ப்போம். ஸோ இதில் பண்ணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட்டு ஒன்றுத்தில் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெடி பண்ணுமா? ஓகே ஓகே, ஃபியூச்சி இதில் தான் ரெடி ஆகுறதா? நைஸ், 1500 ஃபியூச்சி கிடச்சிடுச்சு. இருங்க ஒரு நிமிஷம், இதுக்கு இதில் தானே கிடச்சி. ஓகே, கோரு எக் எடுத்துட்டேன், எல்லாம் ஓகே. பட் ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். அப்போ என்னது, கிராஸ் போக்கு தேவைப்படும். இந்த ஃபாசில் எதுக்கு தேவைப்படுது? ஃபாசில் 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 எதுக்குன்னு தெரியலையே. சரி இருங்க, டேமபிள் இருங்க வரேன். அப்படின்னா இதை நான் நாக் பண்ணி தான் பிடிக்கணுமா என்ன? அப்படி பிடிச்சா இன்னும் வேடிக்கையாக இருக்குமே. இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். சரி இருங்க பார்ப்போம். எத்திங்க அப்படின்னா பாஸ் எல்லாம் வந்து ஃபாசில் வச்சு பிடிக்கணுமோ? ஃபாசில் தானே இது பேர். ஓவராவா இதுவா? ம், ஃபாசில் தான் இது. சரி இருங்க, இந்த எக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்சியூம் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டரில் வைக்க முடில. நான் ஃபஸ்ட்டு இந்த இன்குபேட்டரில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த எக்கை கன்சியூம். ஓகே சூப்பர் கேஸ். எக்கை கன்சியூம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேமபிள் வெர்ஷனில் வரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை நான் டேம் பண்ணணும். இதையே நான் அங்கேயே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன் வீட்டு பக்கத்தில் உட்காந்து நான் ஸ்பான் பண்ணணும்னு எனக்கே தெரியல. என்ன எவ்வளோ நேரம் ஆகுது? ஐயோ வந்துட்டோம் கைஸ். ஏய் 14000, ஏய் 180 லெவலு. ஐயா ஏய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான், கடிக்கிறான். ஏய் கடிக்காதடி, ஏன்னா டேமேஜ் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. எத்திர உள்ள ஓப்பியாக பண்ணுறான். ரோர் ஓகே. ஓகே ஓடிடு 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 ஓடிடு. இந்த மாதிரி ரோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் மேலே நம்ம நிறைய டாட் விட்டு அடிக்கணும். ஓகே முடிஞ்சிடுச்சு கைஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் கேட்குது. ஐயா அவன் இவன் வராங்க கைஸ். அந்த காட்டு மனுஷன் அவன் என்ன பார்த்தானா பார்க்கலையா? ஏ அவனை துரத்திக்கிட்டு வரான். சரி ஓகே, அவனை இவனை வேற பக்கம் எங்கேயாவது துரத்தி விட்ருவோம். அப்படிலாம் இவனை நேரட்டாக நம்ம இவாடா என்னை துரத்துறா பா பண்ணி நிற்போம். வா வா முடிஞ்சா என் பேஸுக்கு வா பார்ப்போம். உன்னை அப்படியே மறைய வைக்கிறேன் பார். பார்த்தீங்களா மறைஞ்சிட்டான். அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாக்குள்ள வந்தாலே போதும், சோழி முடிஞ்சுது. ஒரு மோசமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல லாக் ஆகிட்டோம். நம்ம இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா மோசமான நிறைய கிரீச்சர் ஸ்பான் ஆகிருக்கு. தென் இப்போ எனக்கு சேடல் செய்யணும்ல. சேடல் சேடல் சேடலில் தான் செய்யணும். பியூஞ்சி பாலிமர். ஓகே பாலிமர் இருக்கு. ஓகே ஏ என்னடா சேடல் இவ்வளோ நேரம் ஆகுது செய்கிறதுக்கு? கிராஃப்டிங் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ. கொடுத்த அடுத்த செகண்ட்மே சும்மா சர்க்குன்னு வர்த்தவில்ல. ஓகே நைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து போவை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் போவை மாற்றணும். இந்த போவை நம்ம என்ன பண்ணோம், உள்ளத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கெலிட்டானும் உள்ளத்துக்கு போட்டு பாலிமரு
சோலோ ஆஷு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கோல்டன் போ. நெக்ஸ்ட் சில்வர் போவோட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இது நம்ம ஃபஸ்டே பண்ணியிருக்கணும், கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குல்ல கோல்டன் போ. ஆக்சுவலி இந்த போவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கிரியேச்சருக்கு தான் நல்லா டோப்பர் ஏற்றோம். ஸோ இன்கேம் கிரியேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டோப்பர்லாம் ஏற்றாது. இது சூப்பர். ஏய் இங்கே பாருங்க, இந்த ஃபோசில் இதுக்குள்ளே வச்சு ஏய் இவனை எவல்யூஷன் பண்ண முடியும் கைஸ். ஓ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோசிலா. நைஸு. ஆக்சுவலி இப்போ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டாக எவல்யூஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஏபிஎஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சேடல்லாம் கொடுப்பானுங்க. ஆனால் இந்த மாதிரி முதுகில் இவ்வளோ இவ்வளோ பெருசாலாம் இருக்குது, அது முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. டேமேஜ் விழுது. ஓகே நல்லா இருக்கு கேஸ். ஓகே இவனை நான் எவல்யூஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே சேடல் போட முடியுதா? சேடல் போட்டாலும் பார்த்தீங்கன்னா சேடல் காட்டல, ஜஸ்ட் இது சேடல் வந்து ஆர்மர் மாதிரி தான் போல. சரி ஓகே எனிவே இவனை தீக்குள்ளே போட்டுக்கலாம். இவன் வேஸ்ட்டு தான், ஒன்றும் அந்தளவுக்கு ஓப்பிலாம் கிடையாது. நான் பேரியனிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேடல் போட்டு பார்க்க போகிறேன். ஸோ இன்னொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வரும். ஐயோ என்னங்க சேடல்லே தெரியல, சேடல் ஜஸ்ட் அப்போ இதெல்லாம் ஆர்மன் மட்டும்தானே இதுக்கு. சேடல் போட்டு ரைட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சூப்பர் கைஸ். ஸோ சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தனை டைனோ பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மீன் மனுஷன் மாதிரி அவன் திறப்பான். ஸோ அவனையும் நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் சில்வர் தேவைப்படாது. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பக்கம் போயிடணும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்து போயிட்டு, மித்தில் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிரீச்சர் இருக்குது மித்துக்கு மேலே. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு, அதுக்கப்புறம் லெஜண்ட்டு எப்பிக்கு, அதுக்கப்புறமேட்டு தான் மித்து. ஹா ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலி லெஜண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் இருக்கும், அந்த ஃபீனிக்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ பாஸ் ஃபைட்டில் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஃபீனிக்ஸு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். கோல்டு சைடுக்கு இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா சல்ஃபரு எலமெண்ட்டு 10 சரியாக போச்சு. அப்படின்னா நம்ம வந்து அந்த முதல்ல பாஸ் ஃபைட் நம்ம நிறைய பண்ணுங்க. எலமெண்ட்டு வேணும்னா இதுக்கு ஆஷ் ஷோல் வந்து 20 வேணும். சரிதான், சல்ஃபர் நம்மகிட்ட ஊறப்படுது, கொட்டி கிடக்குது, பிரச்சனை இல்லை. சரி கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.